ஹீரோ தான் பண்ணணும் இல்லையே, அதை ஹீரோயினும் பண்ணலாம் இல்லையா. ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு மாற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா எந்த இடத்துலையும் அது ஹீரோனே நான் எழுதுனது எங்கே, என் ஹீரோயினும் ஹீரோ தான், அதில் எனக்கு அந்த எந்த வேரியேஷனுமே இல்லை. நான் அப்படி தான் அதை எழுதினேன். எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், எனக்கு 1 வருஷம் ப்ரொடக்ஷன், 1 9 மாதம். நானே அவர் அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி தான் உள்ளே இருந்தேன். ஸ்கூல் பையன் மாதிரி அங்கே ஸ்கூல் பையனோட ஃபீலிங்ஸு, அந்த அன்பு அங்கே, அதான் நீங்கள் அந்த பட ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் வந்து ஒரு குட்டி பையன் சொல்லுவான், மேடம் உங்களை பொண்ணு பார்க்க வரட்டுமா அப்படின்னு. அந்த பையன் மாதிரி தான் நான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் இந்த படத்தோட கனெக்ட் பண்ண வேண்டிய இடம் அதுவாக தான் இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க அந்த படத்தில் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு. கருத்து இருக்குது, ஆனால் கருத்தை நான் அந்த குழந்தையாக மட்டும்தான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. என்னென்னா இப்போது காமனாக ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆகணும்ன்ட்டு. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதே டாக்டர் அதே இன்ஜினியர் அவங்கள்ட்டலாம் போய் கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஸ்கூல் டே வேணும், அந்த ஸ்கூல் பையனாக மாறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மோட்டோவாக இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்றைக்கி, அதாவது அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய வளர்ந்த பெரிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், இன்றைக்கி பெரிய அச்சீவர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். நான் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூலோட ரீச் வந்து ஜாஸ்தியாக வந்தது. இப்போது அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அச்சீவர்ஸாக மாறினவங்க எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் அது ஒரு டைமில் அது அந்த பிஸ்னஸாக அது மாறியாச்சு. அது எஜுகேஷனுங்கிறதே ப்ரைவேட் ஸ்கூலு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்க்குற பார்வையவே வந்து காமன்மேன்ட்டே மாற்றிட்டாங்க. பாரதி அதை பற்றி நிறைய சொன்னார், அதனால தான் அதை பற்றி நான் நிறைய பேசலை. என்னென்னா சுத்தமாகவே அந்த பார்வையே மாறி போயிடுச்சு. அப்போ அந்த பார்வையை மாத்திர ஒரு படமாக இதை இருக்கணுங்கிறதா எங்களுடைய மோட்டோவாக இருந்தது. அதே ஆனால் அதே நேரத்தில் படம் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒரு ஸ்கூலுக்குள்ளே நம்ம திரும்ப அந்த எல்லாரோட எண்ணமும், இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட எண்ணமும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாற்றம் வேணுங்கிறது. அந்த மாற்றத்தை உங்கள் எல்லாத்துக்கும் தோன்ற அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொது வழியில் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும். அப்புறம் கதை ரெடி பண்ணேன். ஆக்சுவலி இந்த கதை எப்படி ரெடி பண்ணேன்னா, மகாலட்சுமின்னு எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, நிறைய பேர் அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து அங்கங்கே. இப்போ ஒரு இங்கே சொன்ன திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏதோ ஒரு டீச்சர் எங்கேயோ ஒரு இடத்துல போராடிட்டே இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் 4 பேர் 5 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பசங்க வரணும், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மாறணும் அப்படின்னு போராடிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் மகா. அப்போ மகாட்ட நான் நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். அப்போ அவங்களும் இதெல்லாம் மாறணும் தோழர் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் கேதர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய படித்தோம், லெட்டர் டு டீச்சர்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் கனவாசிரியர்னு இங்கே தமிழில், அப்புறம் நிறைய ஸ்டடி பண்ணோம். பாரதி தம்பி வந்து நிறைய அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றின இன்றைய சூழல் பற்றி நிறைய எழுதியிருந்தார். அது எல்லாத்தையும் படித்தோம். எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் கேரக்டரைசேஷன் ஸ்கிரிப்டுக்குள்ளே போனோம். நான் ஸ்கிரிப்டு மேடமை தவிர வேறு யாரையும் வச்சு யோசிக்க கூட இல்லை. நான் எழுதும் போதே எனக்கு தெரியும், இன்னும் எனக்கு தெரியும், நான் வந்து சொல்கிறேன் என் கூட இருக்க அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட்டை, நான் ஜோ மேமுக்கு இந்த கதையை சொல்ல போகிறேன், ரெடி பண்ண போகிறேன். எனக்கு சொன்னால் எல்லாருமே மேடம் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு படம் பண்ணதே இல்லை, நீ போய் சொன்னீங்கன்னா பண்ண மாட்டாங்க இதுதான்ட்ட சொன்னாங்க. நான் சொல்லுவேன் அவங்களுக்கு புரியும், அவங்க கேட்பாங்க, கன்ஃபார்மாக ஒத்துப்பாங்க நான் நம்பினேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கை நம்ம மேடமுடைய மேனேஜர் தங்கதுரை சார் கேட்டேன், நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஃபோன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது நான் வீட்டுக்கு போய், அது இடையிலே ஃபோன் பண்ணியிருந்தார். மிஸ்டு கால் வந்தது ஃபோன் பண்ணேன், காலையிலே மேடம் உங்களை மீட் பண்ணணும்னாங்க. கேட்டவனே மேடம் வந்து அடுத்த நாள் இமீடியட் கதை கேட்டாங்க. கதை கேட்டு எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, சூர்யா சார் கேட்டட்டும் அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் சூர்யா சார் கதை கேட்டார். கதை கேட்டு அவரும் எந்த மாற்று கருத்துமே இல்லாமல் பண்ணுறேன்ட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, என்னட்ட இதை மாற்றிக்கோ, சின்ன சின்னதாக சில ஆரான்ஸ்லாம் சொல்லியிருந்தார். நான் போய் 2 நாள் தலையெல்லாம் உடச்சிட்டு அதெல்லாம் நெட்லாம் யோசிச்சு என்னென்னமோ எடுத்து அவுட்லாம் எடுத்துகிட்டு 2 நாள் கழிச்சு இது மேடமுடைய மேனேஜர் சார்கிட்ட கால் பண்ணிட்டு கரெக்ஷன்ஸோடு போய் நிற்கிறேன், போய் மேமை மீட் பண்ணுங்கன்னாரு. போய் மீட் பண்ணுறேன், மேம் சொல்கிறாங்க, சுரேஷ் சார் எதுவுமே கரெக்ட் என்கிட்ட சொல்லலையே, பண்ண சொல்லிட்டாரே அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சுரேஷ் சாருக்கும் மேடமுக்குமான இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நான் முழுக்க டைலாக் எழுதியாச்சு. நான் பாரதி
டைலாக் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். தமிழ் வந்து இது ரொம்ப ப்ரொனன்சியேட் பண்ணுறதுக்கே காமனாகவே காமனான ஆட்கள் அது பேசுகிறதே கஷ்டம். மேடம்க்கு வந்து அவ்வளோ டைலாக்ஸ் இருக்கும், அவ்வளோ அதை வந்து அதில் அர்த்தம் நான் எனக்கு நான் அங்கே ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிடுவேன், பட் அந்த ஃபீல் என்ன இதாகிடுவோம். பட் ஆனால் அதோட அர்த்தம் எல்லாத்தையும் மேடம்க்கு சூர்யா சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மூணு என்டையர் ஸ்கிரிப்டுக்கும் ஈவன் லாஸ்ட்டாக அந்த ட்ரைலர் வெர்ஷனில் வந்த டைலாக்கு கூட ஒவ்வொரு டைலாக்கும் மேடம்க்கு வந்து சார் வந்து அர்த்தம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும். அதான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து ஸ்கிரிப்ட் சொன்னோட மேடம் வந்து நிறைய இதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அப்பப்போ பேசுவாங்க, இடையில மீட் பண்ணும்போதெல்லாம் பொள்ளாச்சிலேருந்து ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள டீச்சர்ஸ்கிட்ட கூட இருக்கவங்ககிட்டலாம் கேட்டு, திருவள்ளூரில் ஒரு டீச்சர், அதுக்கப்புறம் அந்த கன்னியாகுமரியில் ஒரு டீச்சர்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காஸ்ட்யூம் அண்ட் மேக்கப், மேக்கப்புக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க லுக்கே வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்குன்னு ஒரு அந்த ஸ்கூலுடைய என்வரான்மெண்ட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த வெயில் அதிலெல்லாம் வாங்கி அவங்களோட மேக்கப்பே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் சொன்னீங்க அழகான அவங்கள ராட்சசின்னு காமிக்கிறீங்களே. என்னென்னா அந்த அந் அவங்களுடைய மேக்கப் டோன் இருக்குல்ல, அந்த டோனுக்கு அவங்கள உண்மையை சொன்னால் அவங்களை இறக்கியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தோம் தெரியும், அவங்களோட டோனை வந்து இறக்கியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய அவங்களுடைய டெடிக்கேஷன். அதை பற்றின மேக்கப் அப்புறம் காஸ்ட்யூம் அது அதே மாதிரி அவங்க ரொம்ப பொறுப்பாக சீன்ஸை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு சீனுக்கும் அந்த சீனை வந்து அந்த சீனை சொன்னால் இங்கே வந்து என்ன மாதிரி போய் சேரும், அதாவது பொண்ணுங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் அதை எடுத்து இது இன்ஸ்பிரேஷன், இது பேசலாமா, சரியாக இருக்குமா, தப்பாக இருக்கும், அவ்வளோ அந்த இடத்துல கூட அதை இது பண்ணிப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இது ஒரு மார்க்கெட் சீன் ஒன்று எடுத்தோம். மார்க்கெட் சீனு செட்டெலாம் போட்டு பெருசாக எடுத்துகிட்டு இருக்கோம், அங்கே போயாச்சு. அப்போ பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணலை ஆனால் பிளாஸ்டிக் தடை பண்ண போகிறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஷூட்டிங்கு பிளாஸ்டிக் பையை மேடம்கிட்ட கொடுத்து போய் வாங்கன்னு சொல்லிட்டோம். மேடம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க பிளாஸ்டிக் வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க மேடம். இல்லை மேடம், தடை இப்போ கரண்ட்டில் இருக்குது, தடை அடுத்த வருஷம் படம் வரும்போது தடை பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து ராங்காக அதை மோட்டிவேட் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் உங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்கும், அதை நிறைய யோசிப்பாங்க. அதனால் படத்துக்குள்ளே உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாருமே பேச திரும்பவும் பேச தேவையில்லை. பட் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இது முழுக்க நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலை, அதான் எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கூலுங்கிறது நம்மளுடைய பயங்கர ஒரு இனிமையான நினைவு. அவங்களுக்கு நம்ம ஒரு டீச்சரை பார்த்துருப்போம், எல்லாருக்கும் ஒரு டீச்சர் வந்து ஞாபகத்தில் இருப்பாங்க. சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர் ஞாபகம் இருப்பாங்க. அவங்களுடைய நடை உடை பாவனை, ஏன் அவங்களுடைய அந்த சென்ட் வாசம் கூட இன்னும் ஞாபகம் இருக்கும். அதான் என்னுடைய நிர்மலா டீச்சரை பற்றி நான் சொல்லியிருப்பேன் நான். அவங்க ஆனால் அவங்களே அங்கே நடக்கிற விஷயத்துக்கு எதிர்த்து அப்படி கோபமாக பேசுவாங்கள்ல, அப்போ நமக்கு அவங்களுக்கு ஒரு உருவம் கொடுப்போம். அதுதான் நான் ராட்சசியாக நினச்சேன். அது என்னென்னா இது முழுக்க ஒரு மாற்றத்துக்கான இடம். நம்ம படித்த ஸ்கூலு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி இருக்கே, நாளைக்கு இப்படி இருக்கலாமேன்னு எல்லாத்துக்கும் தோன்ற இடத்த பொது பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும், ஃபுல்ஃபில் பண்ணும். அடுத்தது படத்தில் மேடம் கதை ஓகே பண்ணிட்டாங்க, வந்தாச்சு. அடுத்தது எங்கள் பிரபு சார் கதை வந்து ஃபஸ்ட்டு கேட்டது எனக்கு பிரபு சாருக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டு மீட்டு சூப்பர் மீட்டு. என்னென்னா பிரகாஷ் சார் கதை கேட்டு எனக்கு கதை ஓகே பண்ணிட்டாரு. அப்புறம் பிரபு சாரை நான் பார்த்ததே இல்லை, பிரகாஷ் சார் மட்டும் பேசிகிட்டே இருப்போம். தங்க பிரபு சார் வந்து கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு பிரபு சார் ஒரு நாள் நைட்டு என்னென்னா இவங்க 4-5 மாதம் ஆச்சு கதை கேட்டு போயிட்டே இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுவாங்கன்னே தெரில, நாலு பேரை போயிட்டே இருக்கேன்னு நினச்சி வேறு ஸ்கிரிப்ட் வேறு வேலை செஞ்சேன், டென்ஷன் எனக்கு. நான் அப்போ தான் இன்னொரு நாள் ஒரு ஹீரோ சொல்ல இன்னொரு ஹீரோ கதை சொல்லிட்டு வந்திருக்கேன், முதல்ல ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன், சுத்தமாக மறந்து போச்சு கதை. பிரகாஷ் சார் நைட்டு ஒரு 9-10 மணிக்கு கால் பண்ணிவிட்டு காலையில் வந்துடுங்க, காலைல போனேன். எதுக்கு சார் ஒன்று ஒருவேளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவாங்க போல, 4 மாதம் அலையிறேன். காலைல போனால் சார் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு, ஐயோ இவர் நான் பார்த்ததே. அதுதான் காலைல வந்தோடனே நான் உட்காந்தேன், உட்காந்தோடனே கதை சொல்லுங்க என்னாரு, சுத்தமாக கதை மறந்து போச்சு, கதை மறந்து போச்சு. உடனே சொன்னேன் சார் இல்லை சார் கதை சொல்ல மாட்டேன், ஏன்னா திடீர்னு நான் கதை சொல்லி நீங்கள் அன்இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்கன்னு அடுத்தது ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது, அதனால ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் வேணால் யோசிச்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சார் சொன்னார், சரி லைனாக சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படியே மூணு இருந்தார், ஐயோ என்ன சிரிக்க வர மாட்டாரு நினச்சிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பிச்சு அப்படி. ஏன்னா சீனாக சொல்லும்போது அவரோட மூடை சொல்ல முடியும், ஃப்ளோவில் சொல்ல முடியல. கரெக்டாக அந்த குட்டி பையன் வந்து உங்களை பொண்ணு பார்க்க வரட்டுமானு அப்பா சிரித்தார், அப்பா
இது வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் படமாக இதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோன்னே பிரபு சாரோட வேலைங்கிறது என்னென்னா வேறு மாதிரி என்னென்னா ஒரு க்ரியேட்டிவ் சென்ஸ் வந்து அவருக்கு அவ்வளோ அதிகம். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். எனக்கும் நான் ஷியான் சொன்னப்பில் ஷியானுக்கு எனக்கும் அவ்வளோ முட்டிக்கும். என்னென்னா ஷியான் தலைவா எனக்கு அப்படி ஒரு மியூசிக் வேணும், அப்படி ஒரு ஃபீல் வேணும். கடைசியாக ஒரு நாள் வந்து கூப்பிட்டாரு சார். கூப்பிட்டுட்டு என்னங்க பிரச்சனை என்னாச்சு கொண்டாங்க மியூசிக்னா அப்படின்ட்டு அப்புறம் சொன்னார். அது என்ன அவருக்குன்னு ஒரு கலர் இருக்குது, ஷியானுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அந்த கலரில் போகலாம், அதுக்குள்ளே ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு ரொம்ப அழகாக அதை சவுட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அதேமாதிரி நல்ல டெக்னிக்கல் டீம் கொண்டு வந்து கொடுத்தாரு எனக்கு ரொம்ப. அதாவது படம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் கொடுக்கறது இருக்குல்ல, அதையும் தாண்டி கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி ட்ரீம் வாரியர்ஸ் தவிர வேறு எந்த ப்ரொடக்ஷனுமே இல்லவே இல்லை. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வாங்குற வாங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று அப்போ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சும்மா அது என்ன என்ன சொல்லுவாங்க, வேறு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு அப்பா வந்து குழந்தைக்கு வந்து பாதாம் பருப்பு கொடுத்தாங்களாம், அதை மூணு குழந்தைங்க இருந்தாங்களாம், பாதாம் கொடுத்து கொடுத்தா அந்த சாப்பிட மாட்டேன்ட்டாங்களாம். அப்போ என்னடா வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷன் சொன்னாங்களாம். என்னென்னா எனக்கு அது ஸ்வீட் வேணும் அந்த பாதாம் பருப்பில் அப்படின்னா சரி ஓகே அதில் தேன் கலந்தாரான். இன்னொரு பொண்ணு வந்து இல்லை இல்லை எனக்கு அது வாசமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இலாச்சி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதை கலந்தாரான். இன்னொருத்தங்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு கொஞ்சம் குங்கும பூ கலக்கணும். இப்போ அந்த இதெல்லாம் கலந்து அதில் இருக்க கண்டென்ட் மாறாமல் அப்படியே டேஸ்ட்டாக சுவையாக ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறது இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சார் பிரபு. இதுதான் அந்த டெக்னிக்கல் டீம். அந்த ஒரு சாதா அந்த பொருளுடைய அந்த தன்மை மாறாமல் அதை முழுக்க ஒரு வேல்யூ ஆர்டர் பண்ணி அழகாக கொண்டு வந்து சேர்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பெரிய தேங்க்யூ மேம்க்கு. ஏன்னா இந்த படத்துக்காக உண்மையே சொல்கிறேன், அவ்வளோ வேலை வாங்கியிருக்கேன் மேடம். ஏன்னா அவ்வளோ வேலை அவ்வளோ கஷ்டம். அதாவது ஒரு நாள்லாம் சாங்க்கு அவ்வளோ பெரிய செட்டு ஒரு சாங் போட்டுட்ருக்கோம், பையனுக்கு உடம்பு சரியில்லை, சொல்லாமல் தெரியல உடம்பு சரியில்லை இவனுக்கு, அடுத்த நாள் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த நாள் கேன்சல் பண்ணால் செட்டு பிரிச்சுட்டு திரும்ப வர முடியாது. முதல் நாள் எடுத்தாச்சு, மேடம் ஃபோன் பண்ணாங்க, சாரும் ஃபோன் பண்ணாங்க, தெரியுது அவங்க தவிப்பு. மேடம் ஃபோன் பண்ணிட்டு கௌதம் நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டே இருங்க, என்னோடய ஷார்ட்ஸ் மட்டும் இது பண்ணிடுங்க, நான் வந்து நடிச்சு கொடுத்துறேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவன் கன்ஃபார்மாக கூட இருக்கணும்னு நினைப்பான். வந்துட்டாங்க, வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும், மேடம் கிடக்க மட்டும் தான், மேடம் பார்த்துட்டே இருக்கேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷார்ட் எடுத்துகிட்டே இருக்கேன். சிரிக்கணும், எனக்கு எப்படி சிரிக்கணும்னு சொல்லுங்கன்னே தெரியல. பாவம் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. அப்புறம் மேடம் அதையும் தாண்டி இதை செஞ்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து டெடிக்கேஷன், அவ்வளோ டெடிக்கேஷன் கேரக்டருக்காக அவங்க கொடுத்த டெடிக்கேஷனும் ரொம்ப ஜாஸ்தி. அதேமாதிரி ப்ரொஃபஷனுக்கு அவங்க காமிக்கிற டெடிக்கேஷன் ரொம்ப ஜாஸ்தி. படம் ரொம்ப நிறைவாக வந்திருக்கு. கன்ஃபார்மாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தோட நினைவையும் அதே நேரத்தில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்கும் படம் வந்து. படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நான் இந்த ப்ரெஸ் மீட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. நிறைய ப்ரெஸ் மீட் வந்திருக்கேன் எப்படின்னா உங்களோட தான். நான் ரிப்போர்ட்டர் தான் ஆக்சுவலாக, ஏன்னா விகடன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருந்தேன் நான். அங்கே தான் இருந்து எனக்கு இங்கே உள்ள ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா பார்க்கு, சவேரா, லெமன் ட்ரீலாம் காமிச்சது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உட்கார்ந்தது தான். நமக்கு யார் காசு கொடுத்து பெயிட் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் வந்து நான் உட்காந்து இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விகடனில் இருந்தேன். விகடன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வழியை உருவாக்கி கொடுத்தாங்க. நிறைய நண்பர்கள் பாரதி தம்பி வரைக்கும் எனக்கு விகடன் கொடுத்தவங்க தான், ராஜமுருகன் அப்படின்னு நிறைய கொண்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பதவிகளை வந்தேன். அதுக்கப்புறம் ஃபிலிம் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, உங்களோட ஒரு ஆளாக தான் இங்கேயே வந்து நிற்கிறேன். எனிவே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஆல் ஆஃப் யூ.